தமிழ்நாட்டில் அனைத்து வழிபாட்டுத் தலங்களிலும் வெள்ளி சனி மற்றும் ஞாயிறு உட்பட அனைத்து நாட்களிலும் பொதுமக்கள் வழிபாட்டிற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் கொரோனா நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஏற்கனவே செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ள அனைத்து வகை கடைகள் உணவகங்கள் மற்றும் அடுமனைகள் இரவு பதினோரு மணி வரை இயங்க அனுமதிக்கப்படுவதாகவும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார் அதேபோல் தனிப்பயிற்சி நிலையங்கள் அரசு மற்றும் தனியார் வேலைவாய்ப்பு முகாம்கள் ஆகியனவும் நேற்று முதல் செயல்பட அனுமதிக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் அடுத்த மாதம் முதல் தேதி முதல் மாவட்ட நிர்வாகத்தால் நடத்தப்படும் மாதாந்திர மக்கள் தொடர்பு முகாம்கள் தனியார் நிறுவனங்கள் நடத்தும் பொருட்காட்சிகள் மழலையர் விளையாட்டுப் பள்ளிகள் நர்சரி பள்ளிகள் அங்கன்வாடி பள்ளிகள் ஆகியன முழுமையாக செயல்படலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமைகளில் பொதுமக்கள் கடற்கரைக்கு செல்லவும் திருமண நிகழ்வுகளில் நூறு பேர் வரை பங்கு பெறவும் இறப்பு சார்ந்த நிகழ்வுகளில் ஐம்பது பேர் கலந்து கொள்ளவும் அடுத்த மாதம் முதல் தேதி அனுமதிக்கப்படும் பண்டிகை காலத்தில் அதிகப்படியாக மக்கள் கூடுவதை தவிர்க்க மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது